हलो फ्रेंड्स वेलकम टू हेल्थ तमिल नम्मा रेसिपी वंदु इन्नेकी गोधुमै बोंडा दा नम्मा रेसिपी इदे नम्मा एप्पडी सेय्यरदु अप्पडिंगरदु नम्मा वीडियोल पाक्कलाम टी कड स्टाइल नम्मा गोधुमै बोंडा रेडी पण्णिरलाम अदु एन्नेन्ना पोरुल तेवै अप्पडिंगरदु नम्मा वीडियोल पाक्कलाम अदुक्कु मुन्नाडी नम्मा चैनलै इप्पोदान नींगा फर्स्ट टाइम पाक्करींगना सब्स्क्राइब पण्णिक्कोंगा कूड इरुक्कर बेल बटनैयुम प्रेस पण्णिक्कोंगा वांग वीडियोल पोय पाक्कलाम சின்ன வெங்காயம் கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு 6 7 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் முருங்கை கீரை உரி வச்சிருக்கேன் அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கோதுமை மாவு ஒரு 150 கிராம் போட்டுக்கோங்க நான் இப்ப கோதுமை மாவு ஒரு 150 கிராம் போட்டுர்க்கேன் கடலை மாவு ஒரு 150 கிராம் போட்டுர்க்கேன் அடுத்தது அரிசி மாவு ஒரு 50 கிராம் போட்டுருக்கேன் கடையில் வாங்குன அரிசி மாவு தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இத தண்ணி ஊடாம அப்படியே கலக்கிக்கணும் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு போட்டுக்கோங்க நல்ல தண்ணி ஊடாம அப்படியே கலக்கிக்கணும் அப்படியே கலக்கிட்டு அப்புறமேல் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கணும் அந்த உப்பு நல்லா கலங்கிறதுக்கு வரபடியா கலக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அப்பப்ப தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி கலக்கிக்கங்க ரொம்ப அதிகமா தண்ணி போயிர வேண்டாம் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க பிசைஞ்சிக்கோங்க பச்சை மிளகாயும் போட்டுறோம் நான் மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டுருக்கேன் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கங்க கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் முருங்கை கீரை எல்லாத்தையுமே போட்டு பிசைஞ்சிக்கலாம் அடுத்து வெங்காயம் இது எல்லாமே தண்ணி ஊடாம அப்படியே அதுலயே பிசைஞ்சிக்கோங்க அப்படியே காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க காரம் போட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கெட்டியா வேண்டாம் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க பிசைஞ்சிக்கோங்க பாயில் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஆயில் நல்லா காஞ்சதையும் இப்ப போட்டுறலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்து நீங்க போட்டுக்கோங்க நான் சின்ன சின்னதா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் பெருசாவும் பெருசு வேணாலும் பெருசாவும் போட்டுக்கலாம் நம்ம சின்ன சைஸ்க்குனாலும் சின்னதாவும் போட்டுக்கலாம் அப்பப்ப அதே பிரட்டி விடுங்க और पक सेवंर और पक सेवंकाम अब पेरटी उठकें ना वेगट ना मेरन कलर वो ना वेगुद नुरेल अडंगी பாருங்க நல்லாவே வெந்துகிச்சி மொறுமொறுனு நம்ம கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க